ரீசெண்டாக லெஸ் ப்ரௌனோட ஆடியோ புக்ஸ் கேட்டிருந்தேன். அந்த ஆடியோ புக்ஸில் அவர் ஒரு ஒரு ஸ்டோரி சொன்னார், ரொம்பவே ஒரு அற்புதமான ஸ்டோரி, எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் என்னோடய வீடியோஸில் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். அவர் சொன்ன ஸ்டோரி என்னென்னா சைனீஸ் பேம்பூ ட்ரீயோட ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேர் ரெண்டு மரத்தை வளர்க்கணும் அப்படின்ட்டு நட்டு வைக்கிறாங்க. ஒருத்தன் வந்து சைனீஸ் பேம்பூ ட்ரீயை நட்டு வைக்கிறான், இன்னொருத்தன் வந்து வேறு ஏதோ ட்ரீயை நட்டு வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே டெய்லி அதுக்கு கேர் எடுத்துக்கிறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க, தேவையான விஷயங்களை அதுக்கு பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து அந்த இன்னொரு ட்ரீ வந்து லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்குது. பட் ஆனால் அந்த சைனீஸ் ட்ரீ வந்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. அப்புறம் 3 மாதம் ஆகுது, 4 மாதம் ஆகுது, அப்புறம் அந்த இன்னொரு ட்ரீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. அந்த இன்னொருத்த வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறான். பட் ஆனால் அந்த சைனீஸ் ட்ரீ சைனீஸ் பேம்பு ட்ரீயை வளர்க்குறவன் ரொம்பவே மனசு உடஞ்சி போகிறான். என்ன தான் நான் தினமும் தண்ணி ஊற்றினாலும் என்னோடய மரம் வளரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான். பட் இருந்தாலும் அவன் நிறுத்தலை, தினமும் தண்ணி ஊற்றுறான், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அந்த இன்னொரு ட்ரீ வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருது. இன்னும் அந்த சைனீஸ் பேம்பு ட்ரீ வந்து கொஞ்சம் கூட வளரல. அவன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இதை விட்டலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு கூட போயிட்டான். பட் ஆனாலும் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் அவனுக்குள்ளே என்னோடய மரம் வளரும் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் தண்ணி ஊற்றுறான். 2 வருஷம், 3 வருஷம் ஆகுது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. 4 வருஷம் ஆகுது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஆனால் 5வது வருஷம் அவன் தண்ணி ஊற்றிட்டே இருக்கான். ஆனால் அந்த 5வது வருஷம் ஆனோன்ன ஒரே ஒரு வாரத்தில் அந்த பேம்பு ட்ரீ 90 ஃபீட் வளர்ந்துடுது. அந்த இன்னொரு மரத்தை விட இந்த சைனீஸ் பேம்பு ட்ரீ 90 ஃபீட் வளர்ந்துடுது. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க வேண்டிய லெசன் அப்படின்ட்டு லெஸ் ப்ரௌன் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயம் புதுசாக பண்ணும் அப்படின்ட்டு ஆரம்பிப்போம். ஆரம்பித்து கொஞ்ச நாள் அதில் ஈடுபடுவோம், நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு போடுவோம். ஸ்டார்டிங்கில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே வரல அப்படின்னோடனே நம்ம அதை விட்டுட்டு வேறு வேலை பார்க்க போயிடுவோம். நானும் அப்படி தான் இருந்தேன். நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அது நிறைய பேருக்கு தெரியும். அது ஒரு 6 மந்த்ஸ் இருந்தேன், நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அந்த 6 மந்த்ஸ் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ட்டு நான் அதுலேருந்து வெளியே வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். கார்ப்பரேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கான்ட்ராக்ட்ஸ்லாம் தேடி வர ஆரம்பிச்சு. பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த நான் பண்ண மிஸ்டேக் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ அந்த சைனீஸ் பேம்பு ட்ரீ மாதிரி எல்லாருமே இருக்கணும், அந்த சைனீஸ் பேம்பு ட்ரீயை வளர்த்தவன் மாதிரி எல்லோரும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேர் நமக்கு ஆசைப்பட்ட நம்மளோட பேஷனாக நினைக்கிற வேலை யாருக்குமே நிறைய பேர் கிடச்சிருக்காது. பட் இருந்தாலும் சைடில் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருப்போம். அந்த முயற்சியில் கொஞ்ச நாள் இருந்திருப்போம், மேக்ஸிமம் 1 இயர் இருந்திருப்போம். பட் ஆனால் எந்த ஒரு பலனுமே இல்லை அப்படின்ட்டு அதை ட்ராப் பண்ணிவிட்டு போயிருப்போம். இந்த சைனீஸ் பேம்பு ட்ரீ ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, பர்சிஸ்ட் அன்டில் யூ சக்சீட் அப்படின்ற ஒரு சின்ன கோட் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எடுத்த எந்த முயற்சிக்கும் இப்போ பலன் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் எல்லாமே வரும். அது 1 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 2 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 10 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 20 வருஷம் ஆகலாம். பட் ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிட்டே தான் இருக்கணும். ஸோ பர்சிஸ்ட் அன்டில் யூ சக்சீட். எல்லோருமே அந்த எந்த ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் செய்யுங்க. என்ன தான் ரிவார்ட்ஸ் கிடைக்கலனாலும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கலனாலும் கீப் டூயிங் இட். ஸோ ஒன் டே யூ வில் கெட் இட். ஸோ பர்சிஸ்ட் அன்டில் யூ சக்சீட். That's it. Done.